குறிக்கிறது. 2024 பாராளுமன்ற தேர்தலில் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக தொடர்ந்து ஆட்சி கட்டளை அமல் வைப்போம் என்று நீங்கள் உறுதி கொண்டிருக்கிறீர்கள். ஐயா, 10 ஆண்டுகள் நாம் கண்டிருக்கக்கூடிய மாற்றம், 2014 ஆட்சிக்கு வந்த மோடியையும் 10 ஆண்டுகளை நீங்க பாருங்க. இந்த முறை பாரதிய ஜனதா கட்சி உங்களுடைய வாக்கை கேட்கும் பொழுது 10 ஆண்டுகள் நாம் என்ன செய்திருக்கின்றோம் என்று சொல்லிவிட்டு கேட்கின்றோம். ஐயா, 2014 நம்ம ஆட்சிக்கு வரும் வரை யாரும் கூட ஏழை மக்களுடைய வீட்டினுடைய கதவை தட்டி, அண்ணே உங்களுக்கு கான்கிரீட் வீடு இருக்கா, அண்ணே உங்களுக்கு கழிப்பறை இருக்கா, அண்ணே உங்க வீட்டுல கேஸ் அடுப்பு இருக்கா, அண்ணே உங்க வீட்டுல வங்கி கணக்கு இருக்கு, எல்லாவற்றையும் தாண்டி விவசாய பெருமக்களா இருந்தா உங்களுக்கு கௌரவ நிதி கொடுக்கறாங்க, யாரும் கூட கேட்கலீங்க. சுதந்திரத்திற்கு பிறகு 67 ஆண்டுகள் ஏழை 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 என்று சொல்லி வாக்கு வங்கிகளாக அறுவடை செய்தார்களோ தவிர ஏழை மக்களுடைய முன்னேற்றத்திற்காக எந்த ஒரு ஆட்சியும் கூட பாடுபடுறீங்க. அதை மோடி அவர்கள் 2014 நாம் ஆட்சிக்கு வந்த பிறகு கொண்டு வந்த திட்டங்கள் அனைத்தும் கூட ஏழை மக்களுடைய நலனை மையப்படுத்தி நம்முடைய ஆட்சி இருக்கிறது. 2014 வரை நம்ம ஆரம்பித்த திட்டங்களை பாருங்க, மோடி வீட்டு திட்டம், மோடி கேஸ் அடுப்பு திட்டம், மோடி கரண்ட் திட்டம், எந்த வீட்டுக்கு எதெல்லாம் இல்லையோ அனைத்தையும் மோடி ஐயா உங்களுடைய சகோதரனை போல, ஒரு ஒரு தாய்மார்களுக்கும் சகோதரனை போல வீட்டிற்கு மத்திய அரசுடைய திட்டங்களை வீட்டினுடைய வாசலை கொண்டு வந்தார்கள். இன்னைக்கு தர்மபுரி மாவட்டத்தை மட்டுமே 9 ஆண்டுகள் கழித்து நாம் திருப்பி பார்க்கும் பொழுது நம்மால் மிக பெருமையாக பேசக்கூடிய தர்மபுரி மாவட்டத்தில் மோடி வீடு மட்டுமே 31,336 குடும்பங்களுக்கு மோடி வீடு 9 ஆண்டுகள் கொடுத்திருக்கிறோம். இலவச கழிப்பறைகள், கழிப்பறைகளே இல்லாத இல்லங்களுக்கு சகோதரிகள் எவ்வளவு கஷ்டப்பட்டார். 2014 முன்பு ஒரு ஒரு சகோதரியும் கூட கிராம எந்திரிகளுக்கு 1 மணி நேரம் முன்னாடி சகோதரி வந்திருப்பார் இயற்கை உபதிக்காக. இன்னைக்கு கழிப்பறைகள் தர்மபுரி மாவட்டத்தில் மட்டுமே 2,32,117 கழிப்பறைகள் தர்மபுரி மாவட்டத்தில் மட்டுமே கோடி கழிப்பறைகள் வந்திருக்கிறது. ஐயா, விவசாய பெருமக்கள் இங்க இருக்கிறது, 15 தவணையிலே ஒரு ஒரு விவசாயிக்கும் கௌரவ நிதியாக, விவசாயத்தை கௌரவப்படுத்துவதற்காக, விவசாயிகள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக 15 தவணையிலே தவணைக்கு 2,000 ரூபாய், 30,000 ரூபாய் உங்களுடைய வங்கி கணக்குக்கு விவசாய கௌரவ நிதி PM கிசான் சம்மான் திட்டத்தின் மூலமாக நம்முடைய பிரதமர் கொடுத்திருக்கின்றார். தர்மபுரி மாவட்டத்தில் மட்டுமே 184,000 விவசாய பெருமக்களுக்கு 6,000 ரூபாய் சம்மான் நிதி நாம் கொடுத்திருக்கின்றோம். 30,000 ரூபாய் உங்களுடைய வங்கி கணக்குக்கு வந்திருக்கிறது. இந்த மாதிரி பேசிக்கே போலாங்க ஐயா, மனத்தை அதிகமாக உங்களுடைய நேரத்தை எடுத்துக்கொள்ள விரும்பணும். நான் போட்டிருக்கக்கூடிய மாற்றத்திற்கான விதை இன்னைக்கு ஒரு ஒரு ஏழை தலைக்கும் ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. ஐயா, எங்க அம்மா ஏழையா இருந்தாங்க, எங்க பாட்டி ஏழையா இருந்தாங்க, அவங்க கூலி வேலைக்கு போனாங்க, எங்க குடும்பத்திலே தலைமுறை தலைமுறையாக கூலி வேலை செய்தோம் என்பது இன்னைக்கு மோடி ஐயா அவருடைய காலத்துல ஒரு ஏழை தாய்க்கு நம்பிக்கை வந்திருக்கிறது. நான் நடுத்தர குடும்பத்திற்கு செல்ல ஆரம்பித்திருக்கிறேன் என்ற நம்பிக்கை ஒரு ஏழை தாய்க்கு மோடி ஐயா கொடுத்திருக்கிறார். 2014 ஆட்சிக்கு வந்தபொழுது ஒரு தனி நபருடைய சராசரி வருமானம், ஒரு இந்தியன் நம்முடைய சராசரி வருமானம் என்பது 86,000 ரூபாய். இன்னைக்கு 9 ஆண்டுகள் கழித்து திரும்பி பார்க்கும் பொழுது ஒரு தனி மனிதனுடைய சராசரி வருமானம் 196,000 ரூபாயாக உயர்த்தி காட்டியிருக்கிறோம். 11வது பெரிய பொருளாதார நாடாக இருந்தோம், இன்னைக்கு உலகத்தினுடைய 5வது பெரிய பொருளாதார நாடு, உலக நாடுகள்லாம் மதிக்கக்கூடிய நாடாக இந்தியா மாறும். எல்லாத்தையும் தாண்டி ஐயா இத்தனை 1 ரூபாய் லஞ்சம் இல்லாமல் கொடுக்கணும். மோடி ஐயா மட்டுமல்ல, மோடி ஐயா கூட இருக்கக்கூடிய 75 அமைச்சர்களும் கூட ஊழல் என்கின்ற குற்றச்சாட்டு நம்முடைய மத்திய அரசின் மீது யாருமே வைக்க முடியாது. எதிர்கட்சி பேச்சுக்கு வைக்க வேண்டும் என்றாலும் கூட வைக்க முடியாது. அப்படிப்பட்ட நல்லாட்சியை, அற்புதமான ஆட்சியை நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கடந்த 9 ஆண்டுகள்ல நம்ம எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறார்கள். நம் உருவாக்கிய வேலைவாய்ப்பு தர்மபுரி நின்று கொண்டிருக்கின்றோம், அரூரில் நின்று கொண்டிருக்கிறோம். ஐயா, இன்னைக்கு நம்முடைய பாத யாத்திரை காலையில எங்க ஆரம்பிச்சோம்னா மேச்சேரியில் ஆரம்பிச்சது ஐயா, மேட்டூர். மேச்சேரியிலே முதல் தொகுதியை முடித்துவிட்டு 2வது தொகுதி பாப்பிரெட்டிப்பட்டி, 2வது தொகுதியிலே பாத யாத்திரை முடித்துவிட்டு 3வது தொகுதியாக அரூர் தொகுதியில் இருக்கிறோம். இதுல மேச்சேரி மேட்டூர் சேலம் மாவட்டத்தில் மிச்ச 2 ஊர்களும் கூட தர்மபுரி மாவட்டத்தில் இருக்குது ஐயா. நான் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த மாவட்டத்தில் குறிப்பாக ஜாதி அரசியல் ஜாதி அரசியல் ஜாதி அரசியலை செய்து இத்தனை காலமாக ஜாதியை மையப்படுத்தி வாக்கு வேண்டுமா, இந்த ஜாதிக்காரங்களை ஓட்டு போடும், இந்த ஜாதிக்காரங்களை சுயேட்சை வைக்க வைங்க,
ஓட்டு பிரிக்கணுமா, இந்த ஜாதிக்காரங்களை வேட்பாளராக கொண்டா இவரு ஓட்டு பிரிப்பார். இப்படியே செய்து செய்து தர்மபுரியினுடைய வளர்ச்சி எல்லாம் சுரட்டி எடுக்கும். தமிழகத்தில் வளர்ச்சி குறைவாக இருக்கக்கூடிய ஒரு மாவட்டமாக தர்மபுரி மாறியிருக்கும். உலகம் முழுவதுமே, இந்தியா முழுவதுமே வேலை செய்யக்கூடிய இடத்துல தர்மபுரியில் இளைஞர்கள் இருப்பார். திருப்பூரில், கோயம்புத்தூரில், சென்னையில, ஹைதராபாத்தில், டெல்லியில, எங்கே சென்றாலும் கூட தர்மபுரியினுடைய இளைஞர்கள் அந்த வேலையில் இருக்கிறார். ஆனால் தர்மபுரிக்குள்ள வளர்ச்சி இல்லையா, தொழிற்சாலைகள் இல்லை. இதை எந்த அரசியல்வாதியுமே முன்னிலைப்படுத்தி பேசுறேன். தர்மபுரி மேட்டூர் பகுதி போனீங்கன்னா அதிகமான டிரைவர்ஸ் இந்த பகுதியில் இருந்து வர்றாங்க. ஓட்டுநர் லாரியில் இருந்து, டிராக்ஸில் இருந்து, டெம்போல இருந்து இந்த ஊரோடைய ஓட்டுநர்கள் இந்தியா முழுவதும் போறான். இந்தியா முழுவதும் மோடியுடைய காலகட்டத்தில் வளர்ச்சியை பார்க்கறான். அந்த வண்டி எங்கேயெல்லாம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி இருக்கக்கூடிய இடத்திற்கு தர்மபுரியினுடைய லாரி ஓட்டுநர் செல்கின்றாரோ, வளர்ச்சியை பார்த்துட்டு தர்மபுரி எல்லா இடத்திலும் வளர்ச்சி இருக்கும் பொழுது நம்முடைய ஊர்ல மட்டும் ஜாதி அரசியலை மையப்படுத்தி அரசியல் இன்னைக்கு மோடி ஐயா, நாங்களும் ஜாதியை நம்புறோம். ஆனால் நாம் நம்பக்கூடிய ஜாதி வேறு. நமக்கு பொறுத்தவரை, மோடி ஐயாவை பொறுத்தவரை நான்கு ஜாதி இருக்கிறது ஐயா. ஏழை ஜாதி, பெண்கள் ஜாதி, இளைஞர்கள் ஜாதி, விவசாயிகள் ஜாதி. நான்கு ஜாதிகளை மட்டும் நம்பி நம்முடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஏழை என்கின்ற ஜாதி இருக்கக்கூடாது. அவர்களுக்கு திட்டத்தை எல்லாம் கொடுத்து நடுத்தர வசதிக்கு கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கின்றோம். இளைஞர் ஜாதிக்கு எந்த விதமான ஊக்கமும் ஆக்கமும் தேவைப்படுகிறதோ அதை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம். குறிப்பாக நம்முடைய தாய்மார்களை மையப்படுத்தாமைய எல்லா திட்டமுமே நம்முடைய ஆட்சியில தாய்மார்களை, சகோதரிகளை மையப்படுத்தக்கூடிய ஆட்சியில் விவசாய பெருமக்களுக்கு திட்டங்களை பாருங்கள். நம்முடைய ஆட்சி வந்த பிறகு மண்வளையாள அட்டாணி திட்டத்திலிருந்து, பயிர் காப்பீட்டு திட்டத்திலிருந்து, கௌரவ நிதியிலிருந்து, அனைத்தும் கூட விவசாய பெருமக்களை மையப்படுத்தி நம்முடைய ஆட்சி நடத்திருக்கிறது. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கேட்க வந்திருக்கிறேன். ஸ்டாலின் ஐயா சொல்றான், நமக்கு பிரதமர் அவர்கள் நரேந்திர மோடி வேண்டாம், நமக்கு இன்னொரு பிரதமரா வேண்டும் என்று சொல்றான். கேட்டீங்களா? அதுதான் ஒரு கூட்டணி அமைத்திருக்கின்ற இந்தி கூட்டணி. அந்த இந்தி கூட்டணியிலிருந்து நமக்கு ஒரு பிரதம மந்திரி வேண்டும் என்று சொல்லியிருக்கான். நான் உங்களுக்கு கேட்கறேன் ஐயா, ஒரு நிமிஷத்திற்கு நாம நினைப்போம். சரி, பிரதமர் மோடி அவர்களுக்கு பதிலாக அந்த இருக்கையில வேறு யாரை அமர்த்தலாம் என்று நீங்கள் சொல்லுங்க. லல்லு பிரசாத் யாதவ் அமர்த்தலாங்களா? லல்லு பிரசாத் யாதவ் அமர்த்தலாமா? ஊழல் செய்வதற்கென்றே அரசியல் இருப்பவர் லல்லு பிரசாத் யாதவ். அவர் இந்தி கூட்டணி. மம்தா பானர்ஜி அம்மாவை அமர்த்தலாங்களா? அவரு தமிழ்நாடு எங்க இருக்குனே தெரியாது. மம்தா பானர்ஜி அவர், அரவிந்த் கெஜ்ரிவால் வேண்டாம், சந்திரசேகர் ராவ் வேண்டாம், ஸ்டாலின் ஐயா அமர்த்தலாங்களா? ஸ்டாலின் ஐயா அமர்த்தலாமா? ஸ்டாலின் ஐயாவை அமர்த்தினா எல்லாத்துக்குமே இதயம் பக்குனாயிரு. சென்னை 31 மாசம் கஷ்டப்பட்டு வண்டி ஓட்டிட்டு இருக்கிறோம். நீங்க அரூருக்கு வந்து மறைக்கெடுத்து ஸ்டாலின் ஐயா பேரெல்லாம் சொல்றீங்க. ஐயா, பிரதமர் என்கின்ற நாற்காலிக்கு ஒரு தகுதியும் திறமையும் வேண்டும். அதற்கு அர்ப்பணிப்பு வேண்டும், நேர்மை வேண்டும், உழைப்பு வேண்டும். ஏழை மக்களை மையப்படுத்தக்கூடிய அரசியல் வேண்டும். விவசாயிகளை மையப்படுத்தக்கூடிய அரசியல் வேண்டும். அனைவரையும் சமமாக மதிக்கக்கூடிய அரசியலுக்கு இருக்க வேண்டும். எல்லாவற்றையும் தாண்டி நம்முடைய தமிழ் இனத்திற்கும் தமிழ் கலாச்சாரத்திற்கும் மரியாதை கொடுக்கக்கூடிய தலைவரங்க இருக்க வேண்டும். இது அனைத்தும் இருக்கக்கூடிய இந்திய அரசியல ஒரே தலைவராக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருக்கிறார். இத்தனை ஆண்டு காலமாக நம்முடைய கலாச்சாரத்துக்கு கிடைக்காத மரியாதை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்த பிறகு கிடைத்திருக்கிறார். பாராளுமன்றத்தினுடைய மைய கட்டிடத்திலே செங்கோடு ஆரம்பித்து தமிழ் மொழியுடைய பெருமையை உலகெல்லாம் அறிய செய்கின்றார். திருக்குறளை அனைவரும் படிக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். உலகத்தினுடைய தொன்மையான மொழி நம்முடைய தாய்மொழி என்று பேசுகின்றார். அனைத்து குணங்களும் இருக்கக்கூடிய இந்தியாவுடைய ஒற்றுமையை பதித்து நாடு வளமாக வளமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவரை தவிர அந்த நாற்காலிக்கு தகுதி இருக்கக்கூடிய நபர் இந்தியாவில் இன்றைக்கு இல்லை. இந்த கூட்டணியே எந்த ஒரு தலைவருக்கும் கூட அந்த நாற்காலை அமர்வதற்கு தகுதி கிடையாது. யாருக்கும் இல்லை. குடும்பாட்சி, ஊழலாட்சி இரண்டையும் மட்டும் செய்பவர்கள் இந்தி கூட்டணியில் இருக்கிறார். அதனால ஐயா, நமக்கு இருப்பவர் ஒரே மோடி. உலகமே பார்த்து பொறாமைப்படக்கூடிய ஒரு தலைவர் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி. ஆனால் அதிர்ஷ்டவசமாக மோடி நம்மோடு இருக்கிறார், நம்முடைய கையில் இருக்கார், நம்முடைய மண்ணில் இருக்கார்கள். என்னுடைய அன்பார்ந்த வேண்டுகோள், உங்கள் அனைவருக்கும் அதிக நேரத்தை இருக்கக்கூடாது. பேருந்து ஓட்டுநர் நடத்த நிற்கிறாங்க, உள்ள எல்லாம் பயணிகள் இருக்கிறாங்க. பாவம், அவங்க எல்லாம் போகணும் மழை காலத்தில். அதிகமாக நம்ம நேரத்தை எடுத்தால் தவறா போயிருங்க ஐயா. நீங்களும் மழையில் இருக்கிறேன். என்னுடைய அன்பான வேண்டுகோள், ஒரே ஒரு தலைவர், உன்னதமான தலைவர், அந்த நாற்காலில் அமர்வதற்கு தகுதியான தலைவர் நாம் அமர்த்தியிருக்கோம். அவருக்கு 2024 மற்றும் ஒரு முறை
இந்தியாவுடைய பிரதமராக நீங்கள் தேர்ந்தெடுக்கிறோம். எனக்கு அறுவரில் ஒரு சாதாரண நம்முடைய குழந்தை ஒரு தங்கச்சி தம்பியை மேல கொடுத்து கண்ணு 2024 தேர்தலில் யார் ஜெயிப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா மோடி தாத்தான குழந்தை சொல்லுங்க. இந்தியாவில் அனைவருக்கும் எத்தனை தமிழர்களுக்கும் தெரிந்த செய்தி 2024 தேர்தலில் மோடி அவர்கள் தான் வெல்லுவார்கள் என்பது நம் அனைவருக்கும் தெரியும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயாவுக்கும் தெரியும், திமுக காரர்களுக்கும் தெரியும், எல்லா கட்சி நண்பர்களுக்கும் தெரியும். என்னுடைய அன்பான வேண்டுகோள், இந்த முறை நாம் கட்சியை பார்க்க போவது கிடையாது, மோடியை மட்டும் பார்த்து வாக்களிக்க போவோம். தலைமுறைக்கான தேர்தல், இந்தியா வளர்ச்சி அடைவதற்கான தேர்தல், பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள், இந்த முறை நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து தமிழகத்திலே 39 பாராளுமன்ற உறுப்பினர்களை மோடி அவர்களுக்கு கொடுத்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை கருத்தை வளப்படுத்தக்கூடிய கட்டாயம் நமக்கு இருக்குது, நாம் செய்ய வேண்டும். அடுத்து உங்களுடைய எம்பியை பற்றி வரங்கையா, உங்களுக்கு எம்பி இருக்கிறார், தர்மபுரி எம்பி யாராவது பார்த்துருக்கீங்களா? உங்க எம்பிய இப்ப இங்க அரூருக்கு வர வைக்க முடியும் எப்படின்னு சொல்லுங்க. ஒன்றுமே இல்லைங்க, அரூர்ல ஒரு பூமி பூஜை போட்டு சூடத்தை 10 லட்சம் கடன் பண்ணுவான். மாடல் ஆட்சியில் யாரையா பூமி பூஜை போடுறது, யாரையா சூடத்தை 10 லட்சம், யாரையா உதுமதியை 10 லட்சம். அப்படி நாம் வழிபடக்கூடிய நம்முடைய முறைகளுக்கெல்லாம் எதிராக இருக்கக்கூடிய ஒரு எம்பி அந்த மாநிலத்தையும் நீங்கள் மூத்திரம் குடிக்கக்கூடிய மாநிலம் என்று சொல்லுகின்றனர் என்று சொன்ன பிறகு மன்னிப்பு கேட்டு பாராளுமன்றத்திலிருந்து வெளியாகிறது. ஐயா, தர்மபுரி மக்கள் பெருமையாக இருக்க வேண்டும் என்பது எம்பியின் மூலமாக, இந்தியா முழுவதும் உங்களுடைய எம்பியை பார்த்து எம்பியின் மூலமாக தர்மபுரியை இந்தியா தெரிந்து கொள்ளுங்க. தர்மபுரி மக்கள் கடினமான உழைப்பாளிகளா, தர்மபுரி மக்கள் கஷ்டத்திலும் கூட வேதனையை கடைபிடிக்கக்கூடிய இந்தியாவோடு இந்த வரவியா பிஜேபி யார் எம்பி யார் இருந்தாலும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன், வேட்பாளருடைய பெயர் நரேந்திர மோடி. நரேந்திர மோடிக்கு வேலை செய்யக்கூடிய வேட்பாளர் இருப்பார், நரேந்திர மோடி ஐயா அவர்கள் உங்களுக்கு வேலை செய்வார், அதான் எங்களுடைய நோக்கம். திட்டங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம், ஆனா சில இடத்துல திமுக காரன் தடுக்கிறோம். வெறுப்பொழுது ஏகப்பட்ட பெட்டிஷன் மக்கள் கொடுக்கிறாங்க இந்த யாத்திரை. ஐயா, கிட்டத்தட்ட 6 மாதமாக தமிழகத்தை சுற்றிவிட்டோம். ராமநாதபுரத்தில் June 28 ஆரம்பித்த பயணம் 143 தொகுதிகளை தாண்டி இது 144 தொகுதி. பட்டிதொட்டி எல்லாம் சுத்துறோம், ஊரெல்லாம் சுத்துறோம், விவசாயிகளை பார்க்கும் நாத்து நடுறோம், டெல்டா போயிட்டோம், ஐயா தென் தமிழகம் போயிட்டோம், கொங்கு பகுதி போயிட்டோம், மத்திய தமிழகம் போயிட்டோம். தர்மபுரி எடுத்துக் கொண்டு தமிழகம் முழுவதும் நாம் பார்க்கக்கூடிய விஷயம் என்னவென்றால் மக்கள் மாற்றத்திற்கு தயாராக இருக்கிறார்கள். தமிழகத்தில் தீய சக்தி திராவிட முன்னேற்ற கழகம் வேண்டாம் என்கின்ற முடிவெடுத்திருக்கிறார்கள். மழையெல்லாம் பொருட்படுத்தாமல், யாத்திரையினுடைய தாமதத்தை எல்லாம் பொருட்படுத்தாமல் நீங்கள் ஒன்று நிற்றை கொண்டிருக்கிறீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களுக்கு தெரியும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அதே நேரத்தில் 1000 ஆண்டு பரமேஸ்வரர் கோயில் தமிழ்நாட்டில் சில பேர் கேட்பான், சில அரசியல்வாதி கேட்கிறாங்க, அயோத்தியில கும்பாபிஷேகம் நடக்குது, குழந்தை 22 அதுக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்பந்தம் சில பேர் கேட்டா, நான் சொல்ல தலைவைப்பட்டிருக்கேன், அரூருக்கும் அயோத்தியாவுக்கும் சம்பந்தம் இருக்கு. தமிழ்நாட்டில் இரண்டு இடத்துல நம்முடைய ராமபிரான் சிவபெருமானை பிரதிஷ்டை செய்து வழிபடுகின்றார். இரண்டு இடத்துல மட்டும்தான், நீங்க ரெண்டு இடத்துல மட்டும்தான் ராமபிரான் தமிழகத்திலே சிவபூஜை செய்கின்றார். ஒன்று உங்களுக்கு தெரியும் ராமேஸ்வரம், இன்னொன்று உங்களுடைய தீர்த்தகிரி விஷயம். தமிழ்நாட்டில் இரண்டு இடத்துல மட்டும்தான் ராமபிரான் சிவபூஜை செய்யக்கூடிய இடத்துல உங்களுடைய அரூரத்த புண்ணிய பூமியில ராமபெருமான் வந்து சிவபெருமானை பிரதிஷ்டை செய்து இங்கே பூஜை நடந்து கொண்டிருக்கிறோம். அதனால்தான் இன்னைக்கு இங்க வர்றவங்க எல்லாருமே
இங்க இருக்கக்கூடிய தீர்த்த குளத்துல இறங்கி, தீர்த்தங்களில் இருக்கக்கூடிய தீர்த்த குளத்துல இறங்கி ராமஜெயம் என்று சொன்னால் செய்த பாவங்கள் எல்லாம் போய்விடும் என்று வடக்கிலிருந்து அரூருக்கு ஏகப்பட்ட பேர் வர்றாங்க. எந்த மண்ணுக்கும் இல்லாத பெருமை உங்களுக்கு இல்லையா? ரெண்டே மண்ணுக்கு தான் பெருமை, ராமேஸ்வரத்துக்கும் அரூருக்கும். அப்படிப்பட்ட பெருமை மிகுந்த மண்ணில் இந்த யாத்திரை நின்று கொண்டிருக்கிறது. உங்களுடைய பெருமையும் அரூருடைய பெருமையும் பேசிக் கொண்டிருக்கின்றோம். ஜனவரி 22 அயோத்தியிலே கும்பாபிஷேகம் நடக்கும் பொழுது அது அரூருக்கும் கும்பாபிஷேகம் நடப்பதாகத்தான் கணக்கு. அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த மண்ணில் நின்று கொண்டிருக்கின்றோம் சகோதர சகோதரிகளை. அன்பான வேண்டுகோள், இந்த முறை நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு நம்முடைய வாக்கு, தாமரைக்கு நம்முடைய வாக்கு, மோடி அவர்களுக்கு நம்முடைய வாக்கு. 39 பாராளுமன்ற வேட்பாளர்களும் கூட மோடி அவருடைய கரத்தை ஆதரிக்கக்கூடிய வலுப்படுத்தக்கூடிய வேட்பாளராக நீங்கள் இங்கிருந்து வெற்றி பெற செய்து அனுப்ப வேண்டும் என்று சொல்லி இந்த யாத்திரையை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் நன்றி சொல்ல வேண்டிய நேரம் வந்திருக்கிறது. குறிப்பாக மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் கூட மிகச் சிறப்பாக இந்த யாத்திரையை ஒருங்கிணைத்து வழி நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். பாருங்க, மார்கழி மாசத்துல மழை வருகிறது. மார்கழி மாசத்துல அரூர்ல பாருங்க, குறிப்பாக நல்லவங்க எல்லாம் ஒரே இடத்துக்கு வந்தா மழை வந்துருந்தீங்க. அப்படிப்பட்ட மழையால் நமக்கு வரவேற்பு வர்ண பகவான் அளித்து அதைவிட சிறந்த வரவேற்பு நீங்கள் எல்லாம் அளித்து அரூர்ல இருந்து கொண்டிருக்கிறீர்கள். மழையை பொருட்படுத்தல, நேரத்தை பொருட்படுத்தல, காலதாமத்தை பொருட்படுத்தவில்லை. அற்புதமான மனிதர்களாக இருக்கக்கூடிய நம்மளை எல்லாம் ஒருங்கிணைக்கக்கூடிய இந்த மிக முக்கியமாக நம்முடைய அரூர் தொகுதியினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஒரு ஆற்றல் மிகுந்த தலைவராக மிக சிறப்பாக பணியாற்றி ஒரு இளம் தலைவராக நம்முடைய கட்சியிலே வேகமாக வளரக்கூடிய சகோதரர் பிரவீன் அவர்கள் என்னோடு இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அவருக்கு என்னுடைய நன்றி கிடந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து நம்முடைய மாவட்ட துணைத் தலைவர் சகோதரர் கிருத்திகா அவர்கள் இருக்கின்றார்கள். அவருக்கு என்னுடைய நன்றி கிடந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து மாவட்ட செயலாளர் சரிதா அவர்கள், அரூர் தொகுதியினுடைய இணை ஒருங்கிணைப்பாளர் சாட்சாதிபதி அவர்கள் இருக்கின்றார்கள், அவருக்கு நன்றிகளை தெரிவித்து அரூர் தொகுதியினுடைய பார்வையாளர் அண்ணன் சாமிக்கண் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நன்றிகளை வணக்கத்தை தெரிவித்து தருமபுரி பாராளுமன்ற தொகுதியினுடைய ஒருங்கிணைப்பாளர் மாவட்டத்தினுடைய தலைவர் அண்ணன் பாஸ்கர் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து தருமபுரி பாராளுமன்ற தொகுதியினுடைய இணை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் வரதராஜன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து தருமபுரி பாராளுமன்ற தொகுதியினுடைய பார்வையாளர் முடிராஸ் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நன்றிகளை தெரிவித்து மிக முக்கியமாக நம்முடைய ஒன்றிய தலைவர் உங்களை எல்லாம் அழைத்து வந்து என்னையும் அழைத்து வந்து ஒரு இடத்திலே சேர்த்து இருக்கின்றார். அரூர் நகரத்தினுடைய ஒன்றிய தலைவர் அண்ணன் ஜெயக்குமார் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து அரூர் கிழக்கு ஒன்றிய தலைவர் தினகரன் அவர்கள், அரூர் மேற்கு அண்ணன் சவுந்தரராஜன் அவர்கள், முறைப்பூர் கிழக்கு ராஜசேகர் அவர்கள், முறைப்பூர் மேற்கு தர்மலிங்கம் அவர்களுக்கு இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து மிக முக்கியமாக நீங்கள் பெண்கள், சகோதரிகள், தாய்மார்கள்